عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயர்ந்த இந்த வெள்ளிக்கிழமையுடைய நல்ல நாளில் சிறப்பான அல்லாஹுடைய அருள் சூழ்ந்த இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இற இல்லத்தில் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை இரு கூறுகளாக பிரித்து வைத்திருக்கிறார். ஒன்று அபனாவுத் துன்யா, மற்றொன்று அபனாவுல் ஆகிரா. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூனு மின் அபனாயில் ஆகிரா, நீங்கள் அபனாவுல் ஆகிராவாக ஆகிவிடுங்கள் என்று நமக்கு அழகான அறிவுரை கூறுவார்கள். அபனாவுத் துன்யா, பனீன் மக்கள், அபனாவ் அந்த அபனாவுக்கள் மக்கள், மக்கள் மறுமைக்கான மக்கள் என்று ஒரு சிலர்களும் இம்மைக்கான மக்கள் என்று ஒரு சிலர்களும் இருக்கிறார்கள். நம்மை குறித்து சொல்கிற பொழுது பெருமானார் தன் உம்மத்துக்கான அறிவுரையாக கூறுவார்கள், நீங்கள் மறுமை பிள்ளைகளாக ஆகிவிடுங்கள். சஹாபிகளை முன்னிறுத்தி இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் சொல்கிற அழகான அறிவுரை. இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த மக்களையும் இரண்டு பிரிவாராகத்தான் பிரிக்க முடியும். நீங்க யாரு அப்படின்னு நம்மை குறித்து நாம் ஒரு கேள்வி முன்வைக்கிறோம் என்றால் பதில் இரண்டில் ஒன்றாகத்தான் இருக்கும். என்ன? இந்த உலகத்தின் பிள்ளைகள் அல்லது மறுமையின் பிள்ளைகள். இந்த உலகத்தை புரிந்து கொண்டு நடந்தவர்கள் மறுமையின் பிள்ளைகள், இந்த உலகத்தின் ஆசைகளில் மூழ்கியவர்கள் இந்த உலகத்தின் பிள்ளைகள். அப்ப இரண்டு பிரிவார்களில் அல்லாஹ் இந்த உலகத்தில் தான் யார் என்று முடிவு செய்ய வைத்திருக்கிறார். நாம் வந்து மறுமை பிள்ளைகளாக மாறணும்னு சொன்னா அந்த சூட்சுமத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு இலக்கையும் ஒரு அழகான வழிகளையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூட ஒரு வார்த்தை சொல்வார்கள், கொஞ்சம் விளையாடுங்க, மார்க்கத்தை வந்து ரொம்ப கடினம்னு நினைச்சிடாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய மஜ்லிஸுகளில் அந்த கேளிக்கைகளை ஏற்படுத்துவார்கள்.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து போகிற பொழுது மிக முக்கியமான பணியா தான் போவாங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீனாக எங்கேயும் வெளியேற போறதில்லை. அவர்கள் அணிகிற ஆடைகளுக்கு கூட தனி அங்கீகாரம் உண்டு. நாம நினைக்கிற மாதிரி அவர் ஆடையை உடுத்துறோம் களையிறோங்கிறதுலாம் கிடையாது. போர் கவசத்தை சராசரி சஹாபிகள் அணிவதும், நான் சராசரி சஹாபிகள் என்றால் பெருமானாரை கருதி சொல்கிறேன், நம்மளை கருதி நினைச்சிடக்கூடாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சமூகத்தில் நின்ற சஹாபிகள் அவர்கள் போர்க்கவசம் அணிவதும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவதும் ஒன்று கிடையாது. போர் கவசத்தை ஒரு கட்டத்தில் பெருமானார் அணிகிறார்கள். அணிந்த பின்பு தோழர்களுக்கிடையில் ஒரு வார்த்தை இப்படி வருகிறது, ஏன் நாம மதீனா விட்டு வெளியே தான் போய் செய்யணுமா, உள்ளேயே நாம பார்த்துக்கலாமே. ஏற்கனவே பெருமானார் வைத்த யோசனை, அங்க போ தேவையில்லை இங்கனக்குள்ளேயே பார்த்துக்குவோமே அப்படிங்கும் பொழுது, இல்லை இல்லை அங்கதான் போகணும்னு சொல்லிட்டு வீரியமான முடிவு எடுத்து அது தீர்மானமான பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்திற்குள்ளால் செல்கிறார்கள், ஆடையை அணிகிறார்கள். அணிந்து விட்டு வெளியே வருவதற்கிடையில் மனித மனம் தானே சற்று மாறணும் அப்படி, இல்ல இல்ல அப்ப சரிதான், ஏன்னா அவங்களுக்குள்ள சில யோசனை சொல்லி இருப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா அதுல ஏதாச்சும் ஒரு சூட்சமம் இருக்கும், அதுக்கு நாம இணங்கி போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கருத்துகள் முன்வைக்கிற பொழுது வீரியத்தோடு சொன்ன தோழர்கள் தன் வீரியத்தை சற்று குறைத்து, சரி ஆமா அங்கேயே பார்த்துக்கலாமேன்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனபி வந்து ஒரு ஆடையை அணிஞ்சிட்டாங்கன்னா அணியறதுக்கு முன்னாலதான் இந்த இதெல்லாம் முடிச்சிருக்கணும், அணிஞ்சிட்டாங்கன்னா தீர்மானத்திற்கு பின்னால் எந்த மாற்றமும் கிடையாது கிளம்பு கொண்டாங்க. ஆடை அணிகிற விஷயத்தில் கூட பெருமானாரின் நிலை வேறுபாடு. அந்த நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு சென்றாலும் சும்மாலாம் போக மாட்டாங்க. அப்படி வெளியே செல்கிற பொழுது கூட சிறுவர்கள் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் போய் நிற்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே செல்கிற பொழுது அல்ல, இறைவனை வணங்கி கொண்டிருக்கிற பொழுது கூட மேல பிள்ளைகள் ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா அதற்கு தன்னை அப்படி அகப்படுத்திக் கொள்வார்கள். சுஜூதில் மிக நீண்ட நெடிய நேரம் நின்ற வரலாறை பார்க்கிற பொழுது இந்த தருணங்களும் பதியப்படும். பெருமானார் சுஜூதில் ரொம்ப நேரம் இருந்தாங்கன்னு அந்த செய்திகளை பார்த்தா அதுல ஒரு தருணம் எப்படி பதியப்படும்னா, இமாம் ஹசன் ஹுசைன் ரதிகல்லாஹு அன்ஹுமா ரசூலின் பேரப்பிள்ளைகள் மேலே ஏறி விளையாடிக்கிட்டு இருந்தாலாம், விளையாடிக்கிட்டு இருந்ததுனால ரசூலுல்லாஹ் சுஜூதில் ரொம்ப நேரம் இருந்தாங்களாம். அப்ப விளையாட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறாக, ஏன் ஆயிஷா நாயியோட விளையாட இல்ல ஓட்ட பந்தம் ஒப்பமான்னு கேட்க இல்லையா, ஒரு தடவை அவங்க ஜெயிக்கவும் இன்னொரு தடவை அவங்க ஜெயிக்க விட்டதும், ஆயிஷா நாயகி ஜெயிக்கல, நல்லா கவனிச்சுக்கிறணும், ஆயிஷா நாயகி ஜெயிக்கல, பெருமானார் தான் இரண்டு பொழுதும் ஜெயித்தார்கள்னு சொல்லி அந்த ஹதீஸ்ல விளக்கம் சொல்ற பெருமக்கள் இப்படி சொல்லுவாங்க, ஒரு முறை பெருமானார் ஜெயிச்சாங்க இன்னொரு முறை பெருமானார் ஜெயிக்க விட்டாங்கம்பாங்க. அவர்கள் வெற்றி பெற்றார்கள் முதல் முறை வெற்றி பெற வைத்தார்கள், இரண்டாவது முறை வெற்றி பெற்றார்கள், அதிலும் கூட முதல்ல அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க, இரண்டாவது அவங்க வெற்றி பெற்றார்கள். பெருமானார் சரத்து சொல்லும் பொழுது உங்க மனைவி கிட்ட நீங்க கண்ணியமா தோத்து போயிடுங்கன்னு சொன்ன அந்த ஹதீஸ பெருமானார் தன் நடைமுறையில் இப்படி காட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு விளையாட்டு என்கின்ற பொழுது அந்த விளையாட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கிறாங்க. அறிஞர்கள் விளையாட்டுகள் என்று எடுத்துக்கொண்டால் அதை பல்வேறு தரங்களாக பிரிப்பார்கள், அத்தனை தரங்களையும் இரண்டுக்கிடையில் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். இரண்டுக்கிடையில் அல்லாஹுவினுடைய மொழியையும் மன்னலாரினுடைய நெறிவழிகளையும் மேற்கோள் கொண்டு இப்படி இரண்டு வரிகைகளாக கொண்டு நிறுத்துவார்கள். அல்லாஹுன் முஈனத்துன் அலல் ஜிஹாதி ஃபீ சபீலில்லாஹ். சில விளையாட்டுகள் இருக்கு, அது எதுக்குன்னு சொன்னா அல்லாஹுவின் பாதைக்கு அது துணை நிற்கும், அல்லாஹ்வுடைய பாதையில அவர் பயணிப்பதற்கு அது துணை நிற்கும். அப்படிப்பட்ட விளையாட்டுகள் சவாவுன் அகான ஜிஹாதன் பில் யத் அவ் ஜிஹாதன் பில் லிசான். ஒன்னு அவங்களுடைய
உறுப்புகளால் அவங்களுடைய உடல் ஆஜானுபவங்களால் இந்த பாதின்ற நேரிய மார்க்கத்திற்கு உறுதுணையாக நிற்பதற்கு அவைகள் துணை நிற்கும். அப்படிப்பட்ட விளையாட்டுகள் இருக்கு. இன்னும் சில விளையாட்டுகள் இருக்கு. அது என்னன்னா அல் ஜிஹாது பில் லிசான், நாவை கொண்டும் சொல் விளையாட்டுகள் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இதுகள்லாம் அறிவுபூர்வமான விளையாட்டுகள் இருக்கா இல்லையா. இன்னைக்கு நம்ம டெலிவிஷன்ல பார்த்தா எத்தனை விளையாட்டுகள் வகைகள் இருக்கிறது, அதுல இந்த மாதிரி வகைகள் இருக்கும். அறிவு சார்ந்த விளையாட்டுகள் சொற்களை கொண்டு பேச்சுக்களை கொண்டு அப்படி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இதுகள் இருக்கு. இது ஒரு வகையில் நமது மார்க்கத்திற்கு துணை நிற்கும் இல்லையா. அதனால இந்த வகைகள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ரம்யு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்த விளையாட்டு எது, அம்பெறிதல். இந்த அம்பெறிதல் என்பது சாதாரண ஒன்று அல்ல, அது தன்னை நிலைப்படுத்தும், தன்னை சரிப்படுத்தும். எங்கிட்ட அந்த அம்பெறிகிற பயிற்சியாளர் ஒருவர் சொன்னார், நம்மளுடைய மார்க்கத்தை சார்ந்த ஒரு பிள்ளை, அவர் சொன்னார் இந்த அம்பெறிதலை குறித்து நாம் சரியாக அறிந்து வைக்கவில்லை, பெருமானாரின் இந்த அறிவுறுத்தலை நாம் சற்று கடினமாக பிடிக்கல. ஆனால் நான் ஒரு அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற பயிற்சியாளனாக அதில் பயணிக்கிறேன், அந்த இடத்திற்கு செல்வது கடினம், ஆனால் அந்த இடத்தில் சென்று நான் அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சி வைக்கணும், மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டணும், அதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்கக்குள்ள என் குடும்பத்தை சார்ந்தோரை தவிர வெளியிலேருந்து யாரும் நம்ம சமூகத்திலேருந்து பங்கெடுக்கவே இல்லை. எல்லாம் நாம் யாரை கை காட்டி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இந்த கொஞ்சம் பேர் இந்த நாட்டை என்ன பாடுபடுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி யாரை வீரியமாக கை காட்டி குறை சொல்லி கொண்டிருக்கிறோமோ அந்த சார்ந்த நபர்கள் அதிகமாக பங்கெடுத்தார்கள். நாம குறை சொல்ல மாத்திரம்தான் இருக்கணும் வெளிப்புறத்தில் இருந்துகிட்டு. களப்பணியாற்றுவதற்கு நாம் யாரும் சரியாக முன் வருவதில்லை. இந்த கொஞ்ச பேர் இருந்துகிட்டு என்ன பாடுபடுத்துறாங்கன்னு வெளியில வீரியமா பேசிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மை வீரியம், பாத்திலுக்கு அதை செலவழிக்கிறார்கள், ஆனால் ஹக்கில் இருக்கிற நாம் அதை சரியாக பயன்படுத்துவதற்கு என்ன உபாயத்தை செய்தோம். அவர் வேதனையோடு சொன்னார், எல்லாம் அங்கிருந்து தான் பங்கெடுத்தாங்க, ஆனால் நான் பொது பயிற்றுவிப்பாளர், நான் ஏ இடத்துல இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் நான் பயிற்சி கொடுக்கணும், நம்மவர்களுக்கு எப்படி புரிய வைப்பதென்றே தெரியவில்லை, யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. அதில் எவ்வளவு பெரிய பெருமானார் ஒன்றை சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய நுட்பங்கள் இருக்கும், நுணுக்கங்கள் இருக்கும், அந்த நுணுக்கங்களை நாம் அந்த பயிற்சியின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சொல்றாரு, சகோதர சமய ஒரு சிறுவனை கொண்டு வந்து விட்டுட்டாங்க, அந்த சிறுவன் முன்னால வந்து நிக்கிறான், அவனை நில்லுன்னு சொல்றதுக்கு கிட்டத்தட்ட 4 மாசம் ஆயிடுச்சு. அவனை சரியா நிக்க வைக்கிறதுக்கு நிப்பான், அங்கிட்டு ஓடுவான், இங்கிட்டு ஓடுவான், அப்படி போவான், இப்படி வருவான். அவனை சரியாக அந்த இடத்துல நின்று இப்ப அம்ப எறியணும்ல, அவனை நிக்க வைக்கிறதுக்கே 4 மாசம் ஆகி போச்சு. அவனை கொண்டு வந்து விடுகிற பொழுது பெற்றோர் என்னிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன, அவன் பெரிய ஒரு அதாவது எந்த சொல்லையும் கேட்க மாட்டேங்கிறான், யாருக்கும் அகப்பட மாட்டேங்கிறான், கையில கிடைக்கிறத தூக்கி வீசிடுறான், கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டேங்கிறான், ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு, இவனை பக்குவப்படுத்தணும், சரிப்படுத்தணும். இதை கொண்டு எங்க இப்ப இப்படி ஒரு வார்த்தை சொன்னா நம்ம கிட்ட வந்து சொன்னா நாம என்ன சொல்லுவோம், அப்படியா இவனை சரியான ஒரு ஆசான்ட்ட நினைவு கொடுங்க, ஆன்மீகம் சார்ந்த பெருமக்கள்கிட்ட ஒப்படைங்க, அப்பதான் இவன் சரி வருவான் அப்படிங்கிற கருத்தோட்டம் இருக்கிறது. ஆனால் அவர் சொல்கிறார், பெருமானார் சொல்கிற எந்த விஷயத்திலும் ஆன்மீகம் கலக்காமல் இருக்காது, அதிலும் ஏதாவது ஒரு சூட்சமம் இருக்கும்ல. இந்த இடத்தில் அவன் என்னிடத்தில் பயிற்சியாக என்னிடத்தில் சேருகிறான், சேர்ந்து 4 மாதங்கள் ஆகிறது, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் பெறுகிறான். பக்குவம் பெற்று ஒரு கட்டத்தில் அந்த பெற்றோரே வந்து சொன்னார்கள், இன்னைக்கு இந்த புள்ள எங்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்கிறான், எந்த வேலை செஞ்சாலும் எங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணுமான்னு வந்து நிற்கிறான். இல்லத்தில் அவன் இருக்கிற இடத்தை போன்ற சுத்தத்தை வேறு நாங்கள் கூட பேண முடியாது, அந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கிறான்.
காரணம் இவர்கள் விடுகிற அந்த அம்பின் இலக்குகள் ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கிறது மாத்திரமல்ல, அது அம்பின் பயணம் மாத்திரமல்ல, தன்னுடைய அந்த நுட்பத்தின் பயணமும் இலக்கு மட்டும்தான் என்ற நிர்ணயத்திற்கு கொண்டு நிறுத்துகிறதுன்னு சொல்லிட்டு அம்பை அம்பரி பயிற்சி கொடுக்கிற அந்த பெருமகனார் சொல்லி காட்டுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரிப்பார்கள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் எல்லாரும் ஃபிதாக அபி வ உம்மின்னு சொன்னாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களில் ஒருவரை பார்த்து ஃபிதாக அபி வ உம்மி, என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று ஒரு தோழருக்கு தன் தாயையும் தந்தையும் அர்ப்பணம் செய்து ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்றால் அது எந்த தருணம் தெரியுமா? இர்மியா சஅத் ஃபிதாக அபி வ உம்மி, என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும், சரியாக அம்பை எரியுங்கள் என்று சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பெருமானார் சொன்ன தருணம் மாத்திரமே, தன் தாயையும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும்னு சொன்ன தருணம்னா அது ஏதோ போர்க்களத்தில்னா வாள் எறிகிறாருக்கும் சொல்லியிருக்கணும் இல்லையா? அவ்வளவு நுட்பமான கலை அது. கொஞ்சம் நாம அதுல நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும், அதை நாம நினைச்சுக்கிட்டோம், இதெல்லாம் வந்து வந்து எதிரிகள் அடிக்கிறதுக்கு தானே தேவைப்படும், இல்லை, முதல்ல உங்ககிட்ட இருக்கிற தாழ்மை அந்த எதிரிகளை துவம்சம் செய்வதற்கும் இது மிக முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். சரி, ரம்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்த அப்ப விளையாட்டே நடக்கும், அம்பரீர விளையாட்டே நடக்கும். யார் சரியாக எரிகிறார், வீரியமாக எரிகிறார், வேகமாக எரிகிறார், இலக்கை நோக்கி எரிகிறார் என்றெல்லாம் விளையாட்டு நடக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அதே மாதிரி ருகூபுல் ஹைல் அவர் அந்த பயிற்சியும் வச்சிருக்கிறார். ருகூபுல் ஹைல் குதிரை, குதிரை ஏற்றம், குதிரை ஓட்டம், இந்த பயிற்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆதரித்தார்கள், அங்கீகரித்தார்கள். அதாவது அதுல இது கட்டி விளையாடுறதல்ல, எது அந்த மாதிரி காசு கட்டி நமது ஒரு தாக்கத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளையாட்டை அங்கீகரித்தார்கள், அதுவும் இருந்தது. இந்த மாதிரி மார்க்கம் சார்ந்த விளையாட்டுகள் இருக்கிறது, இவைகள் எல்லாம் மார்க்கத்திற்கும் துணை நிற்கும். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து உடல் வலுவே கிடையாது, நாம சொல்லிக்கிறோம் நல்லா சாப்பிட்டு உடலை வலுவா வச்சுக்கிற மாதிரி நாம ஒரு கற்பனை செஞ்சு வச்சுக்கிறோமே தவிர, யார நான் கை காட்டி குறை சொல்றோமோ அவங்கள ஒரு ஆளு நம்மள அஞ்சு பேர் பத்து பேரை இருபது பேரை ஒரேடியே சாய்ச்சிட்டு போயிடுவோம். தற்காப்புங்கிறது சுத்தமா கிடையாது. ஏன், நமக்கு தான் அதிகாலைங்கிறது என்னன்னே தெரிய மாட்டேங்குது பெரும்பாலும். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சூரியனை பார்த்ததே கிடையாது. ஸ்கூலுக்காகத்தானே காலையிலேயே முழிக்கிறோம், நம்ம பிள்ளைகளை முழிக்க வைக்கிறோம், சுபுகுக்காக அல்ல, ஸ்கூலுக்காக. அதான நடக்குது, அதான யதார்த்த உண்மை, யாரும் மறுக்க முடியாது. நம்ம கல்புகளை அதை அங்கீகரிச்சே தீரும். அதிகாலையில் இயலாத ஒருவனின் ஆரோக்கியம் நூத்துக்கு நூறு கேள்விக்குறிதான். அதிகாலையில் இல்லைன்னு வைங்கோ, சூரியனுக்கு முன்னால் சூரிய நமஸ்காரம் முன்னாடியே முழிக்கிறானே வச்சுக்குவோம், சூரியனுக்கு முன்னால முழிச்சிடுறான்ல, அவன் ஏற்றுக்கொண்ட கடவுள் வேண்டுமானால் ஏங்க அதெல்லாம் கடவுள் அங்க இருக்க முடியுமாங்க? கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், சூரியனை பார்த்த பொழுது இதான் ஏ ரப்பு, இதான் பெரிய கடவுள். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில இடம்பெற்ற நிகழ்வு ஒன்று வருகிறது இல்லையா, அறிவு பூர்வமாக ஆரோக்கிய பூர்வமாக மார்க்கத்தை எடுத்தோதுதல். அந்த வழிகளில் பொலம்மா ரஷம்ச பாசிகத்தன் அப்படியே பார்க்கிறாங்க, சூரியன் உதயமாகிறது. கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதான் ஏ ரப்பு, இதான் மகா பெரிய ரப்பு. பொலம்மா அஃபல, அது அப்படியே அகன்ற பொழுது மறைஞ்சு போச்சு. இன்னி பரியும் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் வைக்கக்கூடிய இணையிலிருந்து நான் நீங்கி விடுகிறேன் என்று சொன்னார்கள் இல்லையா? அப்ப அது இறைவன் இல்லைன்னு ஆகி போச்சு இல்ல, அதை புரிய வைக்கிறதுக்கு இந்த நிகழ்வை ஒரு இடம்பெற செய்கிறான் இறைவன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக ஏகத்துவத்தை ஊதுகிறான். சரி, இப்போ அது வேண்டாம், பொய்யா இருக்கலாங்க, பொய்யான கடவுளுக்கே அது உதிக்க முன்னாடி நாம நிக்கணும்னு போய் நிக்கிற அவனுடைய உறுதி எங்க? மெய்யான கடவுளை அங்கீகரிச்சு எப்பா காலையில சுபுகுன்னு ஒண்ணு இருக்கு வந்திருப்பான்னு சொல்லி அழைத்தால் வரணும்னு சொன்ன மெய்யான கடவுளுக்கு மாறு செய்கிற நம் நிலை எங்க?
அவன் பொய்யான கடவுள் நாம சொல்லிக்கிறோம், அது அவன் பாஷையில உண்மையா இருக்கலாம், நம்ம பாஷையில பொய்யன்னு சொல்றோம்ல. பொய்யங்கிறதுக்கு அவன் எவ்வளவு பெரிய முன்னுரிமை கொடுத்து வந்து நிற்கிறார். நம்ம மெய்யான கடவுள், உண்மையான கடவுள், ரப்பை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தான் சர்வ வல்லமை படைத்தவன், இந்த உலகத்திலும் அவன் தான் அதிபதி, மாலிகி யௌமித்தீன் என்று நாம் எல்லாம் ஓதுகிற மறுமை நாளினுடைய மகாபெரிய அதிபதி அவன் தான். எல்லாம் ஏத்துக்கிட்ட நாம அவன் கூப்பிடுற நேரத்தில் மாத்திரம் வரமாட்டோம். நம்ம மெய்யான கடவுள் அங்கீகரிச்சிருக்கிறோம். எவ்வளவு பெரிய முரண்பாடு அங்கீகாரத்திற்கும் அடிபணிதலுக்கும். அங்கீகாரம் இப்படி இருக்கிறது, அடிபணிதல் வேறு மாதிரி இருக்கிறது. எவ்வளவு பெரிய முரண்பாடு. ஆஜானுபவன் உடல் கொள்வதற்கு இது அவசியம். அதனால தான் இந்த லாப கொண்டு இஸ்லாம் எதில் சேர்க்கிறது, முஐனத்துன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து நிற்பதற்கு உடல் வலு தேவை, ஆரோக்கியம் தேவை, அதற்கு விளையாட்டுகள் தேவை. காலையில எழுந்து ஒருவன் அந்த செயலை செய்கிற பொழுது நிச்சயமாக அவன் வலுவெறுவான். சரி, ஹைர். அப்ப இந்த மாதிரி பெருமானார் அதை ஆர்வப்படுத்தினார்கள், ஆர்வமூட்டினார்கள். இருமு பனி அதுனான் ஆபாவுக்கும் காண ராமியான்னு சொன்னாங்க. பனு அதுனான் கூட்டத்தினர்களே, அந்த கிளைய கூப்பிட்டு சொல்றாங்க, பனு அதுனான் கூட்டத்தினர்களே, நீங்க சரியான ஆள்கள், அம்பரிதலில் சரியான ஆட்கள், நீங்கெல்லாம் எரிஞ்சு பழகணும். ஏன் தெரியுமா, இன்ன ஆபாவுக்கும் காண ராமியா, உங்க வழிவார்கள் எல்லாரும் அம்பரிதல் அந்த பயிற்சி பெற்ற வீரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆர்வம் ஓட்டி நாங்க செல்லல்லா அலி செல்லம். சில இதுக்கு அப்படி இருக்குது. இன்னும் சிலது இருக்கு. அல் கிஸ்முஸ்தானி அல் ஆபுன் லா தொழினு அலல் ஜிஹாது, ஜிஹாதுக்கு துணை புரியாது. இப்படிப்பட்ட இதுல ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒன்னு முஹர்ரமு, இன்னும் ஒன்னு முபாகன்னு பிரிப்பாங்க. ஒன்னு ஹராமு, இன்னும் ஒன்னு ஆகுமானது அப்படின்னு பிரிப்பாங்க. ஆகுமானது ஹராமுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப படம் வரைதல் அந்த மாதிரி இருக்கு, மியூசிக் கலாச்சாரம் அப்படின்னு இருக்கு, இதுல எல்லாம் போட்டிகள் நடக்குமா இல்லையா. இந்த மாதிரி இவைகள் எல்லாம் நமது மார்க்கத்தில் சாராதவைகள். அதே சமயத்தில் ஆகுமானவைகள் என்று எடுத்துக்கொண்டால், இப்ப கால் பந்தாட்டம் ஆகுமானது, மற்ற உடல் விளையாட்டுகள் இருக்கிறது ஆகுமானது, இந்த அம்பரிதல் இதெல்லாம் வந்து ஜிஹாதுக்கே துணை நிற்கிறது. இது அதுக்கு நிக்காட்டாலும் நம்ம உடல் வலிமைக்காவது துணை நிற்கும், அது ஆகுமான விளையாட்டுகள். இப்படின்னு சொல்லி வகைகளாக இன்னைக்கு உலக கோப்பைனால பெரிய இன்னைக்கு கத்தார்ல நடக்கிற உலக கோப்பை கால்பந்தாட்டம் அந்த ஃபீஃபா போட்டி இருக்கு, அதற்கு மகாபெரிய தொகையை செலவு செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 220 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதற்காக செலவிடப்பட்டதாக சான்று பகிர்கிறது. அதற்கு முன்னால் நடந்தது ஆக பெரிய செலவாக 11 பில்லியன் டாலர் தான். இது யாரும் தொட முடியாத உச்சத்தில் செலவு செய்யப்படுகிறது. என்றாலும் பல்வேறு வகையான ஆதரவுகளும் இஸ்லாமியர்கள் எதை செஞ்சான ஆதரவு எதிர்ப்பு ரெண்டும் இருக்கும். ஆனா அந்த ஃபீஃபாவினுடைய தலைவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, அவங்களை பார்த்து குறை சொல்றதுக்கு நமக்கு யோகியதை இல்லை. ஏன்னா சில கட்டுப்பாடுகளை விதிச்சுதான் வச்சிருக்கிறாங்க. மைதானத்துக்குள்ள குடி குடிக்க கூடாது, மது அருந்தக்கூடாது, போதை வஸ்து வரக்கூடாது, அசிங்கமான ஆடைகளோடு உள்ள வந்து அரைகுறை ஆடைகளோடு இருக்கக்கூடாது, போதையாக இருக்கும் நிலையிலும் கூட உள்ள வரக்கூடாது, எல்லாமே தெளிவான சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்கன்னு வைங்க. ஆனா யாரு வேண்டுமானாலும் வரலாம் என்கின்ற ஒரு பொது அனுமதி என்பது சாமானியமான விஷயம் அல்ல. ஐரோப்பாவை உலுக்கிய ஒன்றும் கூட அப்பெல்லாம் வந்து சரிசமமாக, ஏன் இப்ப சமீபத்தில் கூட ஐ கான்ட் பிரீத் சொன்னது அமெரிக்காவில் எப்ப நடந்த நிகழ்வு, காலால் வைத்து நெரித்த சங்கை நெரித்த பொழுது சொன்ன நிகழ்வு இல்லையா, காலமும் பெருசா கடந்து போச்சு. கருப்பினத்தவன் என்ற ஒற்றை காரணம் தானே காலுக்கடியில், அந்த வெள்ளையனின் காலுக்கடியில் கொண்டு போய் அந்த கருப்பின சங்கை கொண்டு நிறுத்தியது. வேற என்ன இருந்தது, உயிரே போனாலும் நான் விட மாட்டேன்னு சொல்ற இன்றைய காலத்துல அதான் அவர் சொல்றார். எப்பா நாம சொல்றதுக்கு அங்க அது எல்லாரும் எதிர்ப்பு போகும் இல்லையா. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்குன்னு ஒரு யோகியதை வேணும், அது நம்ம கிட்ட கிடையாது. ஏன்னா இது ஆரம்ப வரலாற்றில் பார்த்தோம்னு சொன்னா, இனபேதத்தையும் நிறபேதத்தையுமே அடிப்படையாக வைத்திருந்தது, தகர்த்தெறிந்திருக்கிறார் அவர். எனவே அதை வரவேற்க வேண்டும் என்று அவர் சொல்லி என்ன செய்யறாரு பண்றார். அதிலும் கூட ஒரு இளம் வயது பிள்ளை
غانிம் அல் மிஃப்தா அவரை கொண்டு வந்து ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டி அந்த நிகழ்வை துவக்க நிகழ்வாக அமைத்து வைத்தது என்பது உலக வரலாற்று உலகத்தின் பாராட்டையே பெற்றிருக்கிறது. 20 வயது இளைஞர் அவர். இப்பொழுது அவர் ஒரு கல்லூரி மாணவர். அவருக்கு கீழே நிறுவனங்கள் இருக்கிறது. மகாபெரிய எழுத்தாளர் அவர். அவர் நிறுவனத்திற்கு கீழால் பலர்கள் பணி செய்கிறார்கள். அவர் வைத்திருக்கக்கூடிய அசோசியேஷனில் அவர் கொடுக்கிற அந்த அதன் மூலமாக வழங்கப்படுகிற சேவைகள் ஏராளம். அதில் தன்னை போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு சக்கர நாற்காலிகளை இலவசமாக யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று வழங்குகிறார். அப்படியெல்லாம் சொல்ற ஆளு சக்கர நாற்காலியில் நான் பயணிக்க மாட்டேன், ஏன் இதிலும் நான் என் போன்றவர்களுக்கு முன்னுதாரணமாக நிற்பேன். நீங்க யாரு சர்க்கல நாற்காலியை நம்பாதீர்கள், உங்கள் நம்பிக்கையை முன்வைத்து தன்னம்பிக்கையோடு பயணியுங்கள் என்று. அவ்வளவு விரிவான ஒரு தன்னம்பிக்கையாளரை முன்னிறுத்தி அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற அந்த நடிகர் அவரை முன்னிறுத்தி அவர் அருகாமையில் உட்கார வைத்து சில உரையாடல்கள் நடக்கிறது. அந்த உரையாடலில் சகோதரத்துவ சமத்துவம் குறித்த பிள்ளை கண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் விதத்தில் அந்த உரையாடலின் ஒரு கேள்வி, இதை குறித்து என்ன என்று கேட்கிற பொழுது கானிம் அல் மிஃப்தா நிறவேதங்கள் இனவேதங்கள் எல்லா வேதங்களையும் தகர்த்திருக்கிற அந்த வேத வசனத்தை உச்சரித்து ஓதி காட்டி சமத்துவத்தின் சகோதரத்துவத்தின் எடுத்துக்காட்டு இஸ்லாம் என்பதை அந்த முதல் மேடையிலேயே முன்வைத்த வரிகள் இருக்கிறது. உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டுக்களை. நடப்பது கால்பந்தாட்டம் தான் என்றாலும் பேசு உருளாக ஆனது கானிம் அல் மிஃப்தாஹினுடைய அந்த நிகழ்வு நடவடிக்கை. ஹைர் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமியர்களை என்றும் கண்ணியமாகத்தான் வைத்திருப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை வளர்க்கப்பட்ட பாட்டை இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளை வயிற்றில் இருக்கிற பொழுதே தெரிந்துவிட்டது அரை உடல் தான் என்று. ஆனால் மருத்துவர்கள் ஆலோசிக்கிறார்கள், கேட்கிறாங்க இப்படிப்பட்ட நிலை என்ன செய்யலாம். இல்லை இல்லை, ஒரு நாளும் எங்கள் கருவில் இறைவன் தந்த அந்த கருவை ஒரு நாளும் நாங்கள் சிதைக்க மாட்டோம், எங்கள் பிள்ளையை நாங்கள் வளர்த்தெடுப்போம் என்று அந்த பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்ட உறுதியும் வெளியே வந்த பின்பு உங்களை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று அறிவு புகட்டப்பட்ட கானிம் அல் மிஃப்தாஹிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை, முதலில் நான் யார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன், என் நிலை இப்படித்தானே, ஏன் இதை கொண்டு நாம் எதை செய்ய வேண்டும் என்று நான் முடிவு செய்து வந்திருக்கிறேன் என்று தன்னை குறித்த ஒரு தன்னம்பிக்கையூட்டலாக அந்த நிகழ்வினுடைய ஆரம்பத்தை துவக்கிய கத்தாருக்கு உண்மையிலேயே நம் பாராட்டை தெரிவிக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய நெறிகளோடு என்றும் நாம் பயணிக்க அருள் செய்வானாக. இந்த இடத்தில் பெறுகிற பாடமாக தயவு செய்து அதிகாலை எழுவதை நாமும் வழக்கமாக்கிக் கொண்டு நமது பிள்ளைகளையும் அதிகாலை எழுதலை அவர்களுக்கும் ஸ்கூலுக்காக அல்ல சுபுகுக்காக இறை கட்டளைக்காக என்று நம் உள்ளங்களில் ஏற்படுத்தி கொண்டு நம் குடும்பங்களை அப்படி அமைத்து கொண்டு காலையில் பெரியவர்கள் உடல் பயிற்சி செய்யுங்கள், நடைபயிற்சி செய்யுங்கள், மருத்துவர் சொல்கிறார் என்ற காரணத்திற்காக அல்ல, என் இறைவனின் சமூகத்தில் நான் கடைசி வரை குனிந்து நிமிர வேண்டும், அதற்கு எனக்கு ஆரோக்கியம் அவசியம் என்ற அடிப்படையில் அந்த ஆரோக்கியத்திற்காக அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கும் படிப்பு 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 என்று ஒரு பிள்ளை சொல்றான், வீட்டிலேயே டார்ச்சரா இருக்கு, இருக்க முடியல வீட்டில், வாப்பா அம்மாவை பார்த்தா வெறுப்பா இருக்குங்கிறான். ஏன்பா அப்படி சொல்றேன்னு கேட்டா, ஒற்றை வார்த்தை, ஸ்கூலுக்கு போயிட்டு வர, அந்த கிளாஸுக்கு போ அந்த கிளாஸுக்கு போன்னு சொல்லி விளையாடுவதற்கு எங்களுக்கு நேரம் கொடுப்பதே கிடையாது என்று அந்த பிள்ளைகள் சொல்கிற ஆதங்கத்தையும் புரிந்து கொண்டு அதற்கான வகைகளையும் எல்லா சூழல்களையும் நாம் சாதகமாக அமைத்து கொடுத்து அடுத்த தலைமுறைகளை ஆரோக்கியம் மிகுந்த தலைமுறைகளாக உருவாக்குவோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் மிகச்சிறந்த அவன் அடியார்களில் என்றென்றும் அகப்படுத்தி கடைசி வரைக்கும் குனிந்து நிமிந்து இறை சமூகத்தில் பணிந்து சுஜூது செய்கிற அளவிற்கு
குடுகுடு கிளவனானாலும் என் நெற்றி சுஜூதில் பட வேண்டும் நாயனே என்று அந்த ஆரோக்கியத்தை நோக்கி பயணித்து வணக்கத்தில் திளைத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அவன் சமூகம் வரைக்கும் நமது ஈமானை பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.